ஹாய், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாலினி ஸ்ப்ரேவோட அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து ரிவ்யூ. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதோட யூசேஜை பற்றி. இது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரியும், நெக் பெயின், நீ பெயின், அப்புறம் பேக் பெயினுக்கு, அப்புறம் அந்த ஆங்கிள் பெயினுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே. உங்களுக்கு உங்களுக்கு பேட்டர்ன் வந்து ஸ்ப்ரே பேட்டர்ன் தான், ஸோ ஆயின் மட்டும் ஜெல்லோ கிடையாது, கிளியர் பிக்சராகவே போட்டிருக்காங்க. இங்கே கிளியராக போட்டிருப்பாங்க. பெயின் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெயின் இருக்கிற இடத்துல நல்லா கதகதப்பாக இருக்குது. ஸோ அதாவது இந்த காட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் பெயினும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகுது. நல்லாவே நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால நான் சொல்கிறேன், அந்த ஒரு கதகதப்பு உணர்வு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா வலி தெரியாமல் என்னால் மேக்ஸிமம் நைட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லாவே தூங்க முடியுது. இதை வந்து நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஷோல்டர் பெயின், அப்புறம் வந்து பேக் பெயின், ஸோ லெக் பெயினுக்காக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லாவே இருக்குது. இது ஒரு நைட் வெயிட் வாங்கி பார்த்தீங்கனாக்கா 100 கிராமு, ப்ரைஸ் வந்து 295 ருபீஸு. ஸோ சின்னதாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து பெரியசு. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் லிட்டுக்கு அடியில் வந்து ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் ஷீல்டு போட்டு ஒரு லிட் அகைன் இருக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டாக இருக்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம கரெக்டாக எங்கேன பெயின் இருக்கோ அங்கே வச்சு கொஞ்சம் லாங்காக வச்சு ஸ்ப்ரே பண்ணால் போதும், பக்கத்தில் நம்ம வச்சு பண்ணாமல். யூஸ் பண்ணி முடித்ததும் ஸோ சேமாக அந்த ஒயிட் கலர் லிட்டை அகெயின் வந்து வச்சுட்டு மேலே வந்து ஆரஞ்சு கலர் லிட்டை வச்சு மூடி போட்டுடணும். என்னோடய கால் ஆங்கிளில் வந்து லைட் அடிபட்டுறது, அதுக்கு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணேன். ஸோ அடிபட்டு வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல தான் அப்ளை பண்ணணும். புண்ணு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அப்ளை பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணியிருந்தால் அது எப்படி உங்களுக்கு யூஸாக இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க.